தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். யோவான் நற்செய்தி 20:29 நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இயேசு கூறியதை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். நம்புவதற்கு அடையாளம் தேடுகிற மனம் எதையும் நம்பாது. தான் நம்புகிற ஒருவர் அவரை பற்றி கேட்கிற செய்திகள் மேன்மையாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதிலும் கிறிஸ்துவை பற்றி நமக்கு சொல்லப்படுகிற உண்மைகள் புனையப்பட்டதாக நிச்சயமாக இருக்காது. அதையே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதையே நாம் நம்ப வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். நமக்கு நம்பிக்கைதான் மிகப்பெரிய வலுவை தருகிறது. ஆன்மீகத்திலே நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் மனிதர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் மிக மிக முக்கியமான ஒன்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலே ஐயங்களை தவிர்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் நற்செய்தி 20:27 தோமாவை பார்த்து தன் கைகளையும் விலாவையும் காண்பித்த பிறகு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்ற செய்தியை கொடுக்கிறார். நாமும் நம்முடைய விசுவாசத்தில் இருக்கிற ஐயங்களை தவிர்த்து கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்வோம், அதை உறுதிப்படுத்துவோம். இறையருளை பெற தடையாய் இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். விசுவாசமின்மைக்காகவும் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அமீது இறக்கமை தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியை, தந்தையின் திருமகனை, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உமை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாம் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஏசாயா புத்தகத்திலிருந்து வாசகம் 52:7-10 முடிய உள்ள இறைவசனங்கள்.
நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கி ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களை ஒருங்கி ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுவதை பாடல். உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மறுபடியும் கூறுகிறேன், உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்களினத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி, உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி, உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 19-22 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள், சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்துதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 20-29 முடிய உள்ள இறைவசனங்கள். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது நாம் ஐயமற்ற உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தோமாவும் அதைத்தான் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார்.
இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்ட அந்த நிகழ்வுகள் ஒரு காட்சியாக நம் மனக்கண்களில் விரிகிறதை நாம் பார்க்கிறோம். தோமா இல்லாத சமயத்தில் இயேசு சீடர்களிடம் வந்து தன்னுடைய உயிர்ப்பை உறுதிப்படுத்துகிறார். மீண்டும் அவர்களோடு வந்து இணையே வந்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பிறகு சென்று விடுகிறார். தோமா பிறகு சீடர்களிடம் வருகிறார். அப்பொழுது சீடர்கள், ஆண்டவர் வந்தார், அவரை கண்டோம் என்று சொல்கிறார்கள். நம்ப மாட்டேன் என்கிறார். நியாயம்தான், ஒருத்தர் சொல்றது அத்தனையும் நம்ம எடுத்து நம்பணும்னு கட்டாயம் அவசியம் இல்லை. அவரு ரா ஹேண்டா ஓப்பனா சொல்ற, நான் நம்ப மாட்டேன், ஆண்டவரா இருந்தா சரி நான் உங்க மேல் நம்பிக்கை மாட்டேன், இயேசுன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவர் வந்து எனக்கு சொல்லட்டும், அவர் என் முன்னாடி வரட்டும், நான் நம்புறேன், நான் தொட்டு பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும், முழுமையா அவர் உயிர்த்து விட்டாரா என்று அவரை காயங்களை பார்க்கணும், கைகளில் உள்ள காயங்கள், விலாவில் உள்ள காயங்களை எல்லாம் பார்க்கணும், அது கையை விட்டாத்தான் நான் நம்புவேன் என்று அவர் சொல்கிறார். இயேசு அவருடைய சந்தேகத்தையும் தீர்க்க மறுபடியும் வருகிறார். வந்தவுடனே தோமாவை பார்த்து கைகளை காண்பிக்கிறார். இதோ என் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை பார், தழும்பை பார், தழும்புல ஆறி போனது ஆனால் காயத்தை பார்க்கிறார், விலாவை பார், உன் கையை விட்டு நம்பு அப்படிங்கிறார். உடனே தோமா அவர் சொன்னது போல எதுவும் செய்யல. அவர் என்ன சொன்னாரு, நான் தொட்டு பார்க்கணும், கையை விட்டாலண்டி நம்ப மாட்டேன் சொன்னார். இயேசு வந்து சொன்ன உடனே அவர் சொன்ன மாதிரி செய்யல, கையை விட்டு பார்க்கல, தொட்டு பார்க்கல. இயேசு காண்பிக்கிறார், ஆனால் அவர் தொட்டு பார்க்கல. மற்ற எல்லாரையும் விட இவர் தான் ஆழமான நம்பிக்கை கொள்ளுகிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கிறார். கடவுள்னா தன்னை படித்தா நான் உங்க சொத்தம், நீர் என்னை படித்திருக்கிறேன் உடைய பிள்ளை என்று. ஆண்டவர் என்றால் நீர் என் எஜமான, நான் உனக்கு ஊழி என் அடிமை என்று சொல், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று தோமா தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அன்பிக்கினவர்களே, இயேசு சொல்லுகிறார் யோவான் 20:27, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று. ஐயங்களை தவிர்த்து விடு, சந்தேகப்படாத, சந்தேகங்கள் இருந்தா ஓப்பனா கேட்டு தெரிஞ்சுக்க, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்கிறார். அதைத்தான் தோமியாருடைய விருப்பத்தின்படி இயேசு தன்னை காண்பிக்கின்றார். ஐயம் மற நம்பினாதான் மற்றவர்களை போய் தன்னை எடுத்து சொல்வார்கள் என்ற தெளிவை எல்லாம் நிறைவேறிற்று என்பது போல இயேசு எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக செய்கிறார். தம்முடைய சீடர்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறார். கடைசி வரைக்கும் அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். இயேசு கோபிக்கவில்லை, இந்தப்பா காமி. ஆனா ஒண்ணும் புரிஞ்சுக்க, காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோம், நீ இல்ல, ஆனா அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று நீ ஏற்றிருக்கலாம். ஆனா ராயப்பர் சீடர்கள் எல்லாம் தோமாவிடம் சொல்லுகிற, ஆண்டவர் வந்தார் பார்த்தோம் அப்படின்றாரு, நான் நம்ப மாட்டேன், நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப வேணும். அன்புக்கினியவர்களே, நம்முடைய ஆன்மீகத்திலே இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம்ல, நமக்கான அனுபவம், சுய அனுபவம், அது ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன குறிப்பிடத்துல ஞாயிறு மறைக்கல்வியில சொல்லி கொடுத்துருப்பாங்க, இயேசு பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இயேசுவை பற்றி பல விதமாக சொல்லியிருப்பாங்க. பல வருடங்களாக இதே நிகழ்வுகளை இயேசுவினுடைய வாழ்வை பற்றி மிக விளக்கமாக சொல்லப்பட்டதை பலருடைய வாய்மொழியிலிருந்து நாம் கேட்டிருப்போம். இந்த காதுல வாங்கி இது காது போயிருக்குமா, இது உணர்ந்திருக்கிறோமா சொல்ல முடியாது. மற்றவங்க சொல்றாங்கன்னா கேட்கிறேன், அவ்வளவுதான். எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, கேட்கிறாங்க. ஆனா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப நாங்க ஃபாதரா இருக்கிறோம், நாங்க குருமடத்துல சின்ன குருமடம் பெரிய குருமடத்தில் படிச்சிருக்கிறோம், அப்புறம் பங்கு தளங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறோம், அப்புறம் பங்கு தந்தையிடம் அசிஸ்டண்டா நாங்க இருக்கிறோம், அவர்களோடு எல்லாம் எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. என்னதான் அவர்கள் பயிற்சி கொடுத்தாலும் அதை எங்களுடைய அனுபவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, குதிரையை தண்ணி தொட்டிக்கு தான் கூட்டிட்டு வர முடியும், குடிக்க வைக்க முடியாது. அந்த குதிரை தாகம் எடுத்து தண்ணி குடிச்சா தான் அதனுடைய தாகம் தீரும். குதிரை கூட்டிட்டு வந்த உடனே அது குடிச்சிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த குதிரை தன் தேவையை உணர்ந்து குடிக்கணும். அது போல என்னதான் இயேசுவை பற்றி நமக்கு பலவிதமாக பல ஆண்டுகளாக சொல்லியிருந்தாலும்
சுய அனுபவம் நாம் விரும்பி பைபிளை படிக்கணும். அதனால தான் எரோனிமஸ் சொன்னால் விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர். பைபிளே படிக்காம நான் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நாம இருக்கிறோம். தங்கவேல் ஒரு படத்துல பூர் செய்ய சொல்லுவாரு, அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க எனக்கு தெரியாதே அப்படிங்கிற, நீங்க பக்குவமா சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு. சரி சட்டி எடுக்கணும், அது எனக்கு தெரியுமே. ஓகே மாவு எடுக்கணும், அதுதான் எனக்கு தெரியுமே. எல்லாம் சொல்லுவார், ஒவ்வொன்றும் சொல்லிச்சு, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறார். அப்புறம் கடைசியில் கேட்பார், அதுக்கு அடுத்து எனக்கு தெரியும், அதான் தெரியாதுங்க. மறுபடியும் சொல்ல சொல்ல அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஒரு கோபம் தரும், என்ன சொல்லுவாரு, இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வை, அப்புறம் நான் சாயந்தரம் வந்து அதில் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். கோயிலில் பிரசங்கத்தில் அதாவது வாச மேடையிலேருந்து திருப்பலியில் யாராவது ரீடிங் படித்த உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சோம், ஓ இந்த ரீடிங் தானா, சரி எனக்கு தெரியும், இந்த ரீடிங் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன், இது எனக்கு தெரியுமே. அவங்க ரீடிங் படித்த உடனே எனக்கு இந்த ரீடிங் தெரியும், கேட்டிருக்கேன், எனக்கு முதலே தெரியும், கேட்டிருக்கேன் என்று நமக்கு எல்லாமே தெரியும். நற்செய்தி வாசகம் படித்த உடனே முதல் வாசகத்திலே அந்த நச்செய்தி வாசகத்தில் அது ஃபாதர் படிக்க ஆரம்பித்த உடனே இந்த கதை தான் நான் கேட்டிருக்கேன், இது தெரியும், இந்த நிகழ்ச்சி தெரியும் அப்படின்னு சொல்லி கடக்கடன்னு மனசில் வரும். அதுக்கு பின்னாடி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவர் சொல்கிற அப்படிக்கே போடுவான். ஆனால் வாயு வயிறு வேற, அவங்கவுங்க சாப்பிடணும், அவங்க பசி தீர்க்க அவங்கவுங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதுபோல விவிலியத்தை அறிய வேண்டும், பைபிளே படித்தா தான் முழுசாக ஒரு முறையாவது வாழலாம், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பைபிளை படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்ற, ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை பைபிள் படிச்சிடறாங்க. இன்னைக்கு அவன் 25 இந்த வருஷம் 25 ஒரு தடவை படிச்சாச்சு, 26 படிச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு வருடம் படிக்க 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 ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். துவக்கத்துல சும்மா ரீடிங் தான், ஜஸ்ட் ரீடிங் போயிட்டே இருக்கும். பிறகு இரண்டாம் முறை மூன்றாம் முறை படிக்க 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 ஆழமான கருத்துக்களை நம்முடைய ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துவார். நம் சந்தேகங்களை எல்லாம் ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்த தெளிவாக்குவார். ஐயங்களை தவிர்த்து நம்பிக்கையை அதிகப்படுத்துவார். நம்பிக்கையினவர்களே, ஒரு குறிப்பிட்ட வரைக்கு தான், நம்ம உள்ள நுழையிற வரைக்கு தான் நம்முடைய வேலை. அதன் பிறகு ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாக்குவார், விளக்குவார். அந்தோனியார் சுரூபம் பார்த்தீங்கன்னா பைபிள் மேலே அந்தோனியர் நின்றுட்டு இருப்பார். அப்போ இறைவாத்தையை ஆழமாக படித்து அந்த இறைவாத்தின் மீது அளவில்லாத பற்று கொண்டதால் இயேசுவே அவரோடு வந்து பேசினார். அதுபோல நாமும் விவிலை படித்தா இயேசு நம்மோடு கூட பேசுவார் என்கிற உணர்வை நமக்கு அது தருகிறது. அத்தகைய வேத உண்மைகளை அந்த சொரூபங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அது விக்கிரகம் அல்ல, விக்கிரக ஆராதனை அல்ல. அதை பார்க்கிற பொழுது அந்தோனியாருடைய வாழ்வை நாம் அறிந்து கொள்கிறோம், வாழ்வினுடைய மதிப்பீடுகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக கத்தோலிக்க திருச்சபை சுரூபம் வச்சிருக்குது, விக்கிரக ஆராதனை பண்ணி சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும், அறியாத பிள்ளைகள் சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க பிசினஸ் நடக்கிறதா சொல்லிட்டு இருப்பாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தோனியார் சுரூபத்தை பார்க்கிற பொழுது அவரை நாம் நேரடியாக இறை அனுபவத்தை, அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அந்தோனியருடைய அருகாமையை, பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். அவர் வாழ்க்கையிலே கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் அதை கடைபிடிக்க நாம் முந்தப்படுகின்றோம். அன்பிக்கின் இவர்கள், விவிலியத்தை நாம் இன்னும் ஆழமாக படிப்போம். அப்பொழுதுதான் இயேசுவை அறிந்து கொள்வோம். இயேசுவை அறிந்து கொண்டால்தான் நம்முடைய கிறிஸ்து வாழ்வு அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்காக உதவியாக இருக்கும். சாட்சிகளாக வாழ்வோம். டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை எடுத்த டைரக்டர்ட்ட அந்த படம் உலகம் முழுவதும் பெரிய புரட்சி ஏற்படுத்தியது. அப்பொழுது பத்திரிகையாளர்கள் அவரிடம் பேட்டி கேட்கிற பொழுது இப்படியாக ஒரு கேள்வி கேட்டார்கள், இன்றைய உலகம் நவீன அறிவியல் உலகம், இப்பொழுது நீங்கள் விவிலியத்திலே என்றோ நடந்த உண்மையற்ற, அது உண்மையா பொய்யா என்று தெரியாத ஒரு நிகழ்வை உண்மையாக நடந்தது போல இந்த டெக்னாலஜியை வைத்து நீங்கள் காண்பிருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்
அது உண்மையா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் உண்மையா நடந்தது போல நீங்கள் மக்களிடம் காண்பிக்கிறீர்களே, இது ஏமாற்று வேலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த டைரக்டர் சொல்றாரு, நம்புகிறவருக்கு எந்த அத்தாட்சியும் தேவையில்லை, நம்பாதவருக்கு எத்தனை அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் காண்பித்தாலும் அது பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார். For a believer, no explanation is needed. For an unbeliever, no explanation is possible. நம்புகிறவருக்கு எந்த ஒரு அடையாளமோ அத்தாட்சியோ யாரும் சொல்ல தேவையில்லை, உடனே அவர் நம்பிவிடுவார்கள். நம்பாதவங்களுக்கு எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறவனை போல நடிக்கிறவன் எழுப்பவே முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் யாருனா, இயேசு சொன்னபடி வாழ கஷ்டப்படுறவங்க, இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு சங்கடப்படுறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இயேசுவுக்காக தன்னை மறுத்து சிலுவை சுமந்து செல்ல விரும்புகிறவர்கள் உடனே இயேசுவை நம்புவார்கள். இங்கே இயேசு தன் கைகளையும் விலாவையும் காண்பித்த உடனே தோமையார், என் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய விசுவாசத்தினால் நாமெல்லாம் விசுவாச நம் உறுதி பெற்று இன்று நான் உங்கள் முன்னால் இந்த குருவாக நின்று கொண்டிருக்கிறேன். நான் அவரை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வழி தோன்றல்களாக, திருச்சபையின் தூதுவர்களாக, நற்செய்தின் தூதுவர்களாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினவர்களே, கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கு முதல் அடையாளத்தில் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காம சும்மா நீங்க அது ஒரு குத்த உணர்ச்சிங்க. அது உண்மையிலே பைபிள் முழுசா ஒரு தடவை கூட படிக்கலன்னு வச்சுங்களேன், கோயில கேட்டிருக்கோம், மற்றவங்க சொல்றது கேட்டிருக்கோம், ஆனா நாம பைபிள படிச்சிருக்கோமா என்று பார்க்கணும். இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஆத்ம சோதனை செஞ்சு பாருங்க. வீட்டில் ஒரு பைபிள் இருக்கு, ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கணும், தினமும் படிக்கணும். வாட்ஸ்அப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மலர்ந்திருக்கும், மறு மலர்ச்சி அடையும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், இன்னையிலிருந்து பைபிளை முதல்ல இருந்து காலையில பழைய ஏற்பாடு, மத்தியானம் ஈவினிங் வந்து புதிய ஏற்பாடு தொடர்ந்து படிங்க. டெய்லி காலையில பழைய ஏற்பாடு, சாயந்தரம் வந்து புதிய ஏற்பாடு, அப்படியே படிங்க. முழுசா படிச்சிட்டோம், படிச்சிட்டோம்னா ஆண்டவருடைய மகத்துவத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாமே படிச்சு உணரணும். பைபிள் படிக்கும்போது அந்த காட்சியை நம்ம மனக்கண்களை கொண்டு வரணும். அது அப்படியே நமக்குள்ள அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல நாம இருக்கிறது போல நாம் உணர்ந்து கொண்டு பைபிளை படிக்கணும். அது நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லணும், இன்னைக்கு நான் அதை படித்தேன் என்று சொல்லி நாலு பேர்த்துக்கிட்ட அதை எடுத்து சொல்லணும். ஆழமா, இன்னும் ஆழமாக நமக்குள்ளே வேறொன்றி பாடிவிடும். இப்படி படிச்சு வாழுகிற பொழுதுதான் இறைவாத்தின் மீது கட்டப்பட்ட இல்லங்களாக நம்முடைய வாழ்க்கை அமையும். எந்த வெள்ளமோ எந்த மழையோ வந்து மோதினாலும் நம்முடைய வாழ்வு, விசுவாச வாழ்வு தளர்ந்து போகவே போகாது. மிகப்பெரிய கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அதைத்தான் இயேசு இந்த தோமையார் வழியாக இன்று நம் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கிறார். படிச்சிருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஜபிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஜபிக்க தெரியவில்லை என்றாலும் சரி, பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, புனிதர்களாக இருந்தாலும் சரி, நாம் அத்தனை பேருமே இயேசுவை அறிந்து அறிவிக்க வேண்டும். மார்க் 15:16 தான் சொல்லுவோம், நீங்கள் உலகெங்கும் சென்று படிப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்கிறார். சீடர்கள் எல்லாம் இயேசுவோடு இருந்து அவர் செய்ததை பார்த்து, அவர் சொன்னதை கேட்டு, அதன் பிறகுதான் நற்செய்தி பரப்பினார்கள். உலகெங்கும் சென்று இயேசுவை அறிவித்தார்கள். அந்த உயிர்ப்பு அனுபவத்தை பெற்று அதைத்தான் மற்றவர்களுக்கு சொன்னார். இயேசு உயிர்த்தா, எந்த இயேசுவை நீங்கள் கொன்றீர்களோ அவரே, அவரை ஆண்டவர் உயிர்த்தெழ வைத்தார், அந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவர் வெற்றி பெற்ற கடவுள் என்று அவர் அறிவித்தார்கள். அது போல நமக்கு பைபிளை படிச்சு அந்த இயேசுவோடு இருந்த அனுபவம், டு பி வித் ஹிம் அண்ட் டு பி சென்ட் அவுட் ஃபார் ஹிம், அவரோடு இருக்கவும் அவரால் அனுப்பப்படவும் நாம் ஒவ்வொருவரும் பைபிளை படிக்கணும். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருமே முழுமையா பைபிளை படிச்சிருக்கணும். இன்னைக்கு நீ சின்ன குழந்தையா இருக்கலாம், இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு பைபிள் வாங்கி வச்சுக்கோங்க, அப்பா அம்மாட்டு சொல்லி பைபிள் வாங்கி, அல்லது நீங்க பாக்கெட் மணி சேர்த்து வச்சு நீங்க ஃபாதர்ட்டு போய் பைபிள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்க பர்சனலா வச்சுக்கோங்க. நீங்க சாகுற வரைக்கும் அந்த பைபிள் தான் உங்க கூட இருக்கும்.
என்னதான் செல்போன்ல நீங்க படிக்கிறத விட நீ ஹார்ட் காப்பி உங்க கையில இந்த மாதிரி ஹார்ட் காப்பி பைபிளும் கையில இருக்கணும். உங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. இது உங்க சொத்து, முதல் சொத்து உங்க இதுதான். இதன் மீது உங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நீங்க தினமும் பைபிளை படிங்க. அதன் பிறகு நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க விரும்பி பிடிச்சு நீங்க எல்லாரையும் பைபிள் படிக்க சொல்லுவீங்க. இயேசு பற்றி சொல்லிக்கிட்டே டெய்லி ஒரு ரெண்டு பேத்துக்காவது இயேசுவை பற்றி சொல்லிடுவீங்க. இன்னைக்கு நான் பைபிள் அதை படித்தேன், நீங்களும் பைபிள் படிங்க, நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அன்பிக்கினவர்களே, நீங்க எத்தனை பேர் வசதியானவங்க இருக்கிறீங்க? நீங்க மாசத்துல உங்க சம்பளத்தை ஒரு பட்ஜெட் போட்டுக்கங்க. மாசத்துல, வருஷத்துல, மாசத்துல ஒரு 500-2 பைபிள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கறோம். விருப்பப்படுற புற இன வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது விரும்பி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுங்க. இது பெரிய நற்செய்தி பணி. பைபிளே வாங்க முடியாத குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுங்க. ஒரு போய் கேள்வி கேளுங்க, மந்திரம் கேளுங்க, மந்திரம் சொல்லிட்டாங்கன்னு ஒரு பைபிள் எடுத்து கொடுங்க, வச்சுக்க கிஃப்ட். அப்படியா உங்க அது ஒரு நற்செய்தி பணி. நீங்க அப்படி செய்யுங்க. வசதியானவங்க இது மாதிரி பைபிள் வாங்கி கொடுங்க. ஏழை பங்குகளுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, ஃபாதர்ஸ்க்கு கொடுங்க. நீங்க இது மாதிரி கொடுங்க ஃபாதர். இலவசமாக கொடுக்க கூடாது. அட்லீஸ்ட் 10 ரூபா 50 ரூபாயா வாங்கிட்டாது இந்த பைபிளை கொடுங்க. ஃப்ரீயாக கொடுத்தா இந்த ப்ராடக்ஷன் கொடுக்குற பைபிள் மாதிரி சும்மா வீட்டில் 10 பைபிள் வாங்கி சவப்பு பைபிள் வாங்கி வச்சுருவாங்க, படிக்க கூட மாட்டாங்க. நம்ம கத்தோலிக்கு திருச்ச வேலை பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் விவிலிய அறிவு ஆர்வம் வந்திருக்கிறது. ஆனால் அப்படியும் நிறைய பேர் பைபிளை படிக்கிறதில்ல. செல்ஃபோனுக்கு வாட்ஸ்அப் கொடுக்குற முக்கியத்துவம் கூட பைபிளுக்கே கொடுக்கறதில்ல. பைபிளை முழுசாக படிப்போம், அதன் பிறகு பாருங்க அது ரத்தன கம்பளம் மாதிரிங்க. இந்த பைபிள் வந்து ரத்தன கம்பளம் மாதிரி. விட்டலாச்சியர் படத்தில் பார்த்தீங்கன்னா கம்பளத்தில் உட்காரவங்க கம்பளம் பறந்து தூக்கிட்டு போவாங்க விருப்பமான இடத்துக்கு, அங்கே கொண்டு போனால் கொண்டு போவோம். அது மாதிரி இந்த இறை வார்த்தை ரத்தன கம்பளம் மாதிரி. திருவிவிலியம் ரத்தன கம்பளம், மாணிக்க கம்பளம். இது அப்படியே உங்களை எங்கே கொண்டு போ மிக உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கும். யோவான் 15:7, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். எவ்வளவு பெரிய வாழ்க்கை. இந்த பைபிள் வார்த்தையை நிறைச்சு வச்சிட்டோம்னா நீங்க விரும்பி கேட்கறதெல்லாம் நடக்கும்னு சொல்ற. பைபிளை படிச்சு நிறைச்சு வச்சுக்கோ. நமக்கு நல்ல நல்ல வாசகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். மற்றவங்கள்ட்ட பேசுகிற பொழுது சொல்லுவோம், கஷ்டப்படுகிற பொழுது ஆறுதலான இறை வார்த்தையை எடுத்து சொல்லுவோம். நீங்க சொல்லி பாருங்க, உங்கள் ஆண்டவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பந்த செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று பிலிப்பியர் 4:19 சொன்னது போல அத்தனை ஆசீர்வாதங்களும் குடும்பத்துக்கு வந்து சேரும். இது பைபிளை நல்லா படிச்சு பைபிளையும் நற்கரணையும் மீது அளவில்லாத பற்று கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் பிலிப்பியர் 4:13 சொன்னது, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிற ஒரு உறுதி. இந்த பைபிளை நல்லா படித்து டெய்லி படித்து ஜபம் பண்ணி தியானிக்கிறவங்க பாருங்க, நற்கரணை ஆராதனை பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த ஆற்றல் கிடைக்கும். ஜபிப்போம். எங்கள் நல்ல தகத்தின இறைவா, இப்படி தோமையாரை போல நாங்கள் ஐயங்களை தவிர்த்து நம்பிக்கை கொண்டு நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு உமை உலகெங்கும் எடுத்து சொல்ல சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து நீ பார்த்து கொண்டாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கை சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் ஈட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது.
தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவர் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலே நிர்வாக நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயணமானது அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் நமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களது மானிப்பல் எல்லாமல்ல தந்தையாக இறைவனு கேட்டுதான்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியை அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறுபற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும்பளம் முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றும் கூலியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், இணைய ஆயர்கள்,
உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு அமர்ந்தாடுங்கள். எல்லா துரு நிலைந்ததாகி அனைவரோடும் துருவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தவர்களும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கு ஆஞ்சேயப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு குந்தும் துருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தானப்படுத்த மரியாள், அவருடைய கணவரானப்படுது யோசிப்பு, இப்படி திருத்தூதர்கள் ஈவலையில முக்குந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலி அர்ப்பணி சலைத்து மாதா, இன்று நாங்கள் நினைவுகிறோம் புனித தோமையார். மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் புகழ்ந்தது வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றி பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதன போற்றப்பருகே, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் இப்பரா இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்ற நிம்மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவையின் நம்பிக்கை கண் நோக்கியும் திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்திருவீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கினவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருப்புதனான புனித தோமாவுடன் கிறிஸ்துவ எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரி பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஜபத்துக்கு பிறகும் ஆமீன் என்று சொல்லுங்கள்.
திருத்துதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்துதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேரு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச் சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து ஐயமற்ற நம்பிக்கை கொள்ள செய்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். அச்சிர சிலவையை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹலெலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். புனித தோமையாரே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே, தோமையாரை போல நாம் ஒவ்வொருவரும் இந்தியா முழுவதும் இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான குருக்கள், இந்தியாவிலே பல மொழிகள் பேசுகிற குருக்கள் இணையத்தில் இப்படி நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்காக தொடர்ந்து செவியுங்கள். பொது நிலையினரும் கூட, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கூட இந்த இணையத்தின் வழியாக யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள் வழியாக நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற அனைவருக்காம் சிறப்பாக ஜெபிக்குமாறுகளை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிக்கினவர்களே, எங்களுடைய இணைய பணிகளுக்கு தேவையானதை இறைவன் நிறைவாக சந்திக்க வேண்டும் எனவும், இன்னும் சிறப்பாக பணியாற்ற எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இறைவன் சந்திக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்கள் அனைவருக்கான ஜெபிக்குமாறுகளை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக யூடியூப் எங்களுடைய வெப்சைட் மூலமாக, வெப்சைட் newwisdomministries.com என்ற வெப்சைட் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் நச்சைத் பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். யூடியூப் சேனலிலே விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்கிற இணையத்திலே, இணைய முகவரியிலே நம்முடைய விஸ்டம் மினிஸ்டருடைய சேனலை, நீங்கள் யூடியூப் சேனலை பார்க்கலாம். அதில் தினமும் நற்செய்தி பணியும் திருப்பலியும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நீங்களும் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை மற்றவருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியவே தெரியல, நீங்கள் பூச வைக்கிறது தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் அன்புக்கினவர்களே. அதோடு கூட இந்த யூடியூப் சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, பிறகு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மூணையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு முறையும் வெப்சைட்டில், யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுகிற பொழுது, இனி வரும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், அப்படி அப்லோட் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து பூசை வந்திருக்குது அல்லது மெசேஜ் ஒரு வீடியோ வந்திருக்குது என்று உங்களுக்கு தெரிய வரும். அதை மற்றவர்கள் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில். இந்த மாச ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிய வரட்டும். இது ஒரு சிம்பிள் வேலை, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டையும் நம்முடைய வெப்சைட்டில், நம்முடைய யூடியூப் சேனல் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்ற வெப்சைட்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி
மற்றவர்களுக்கு இதை உற்சாகப்படுத்தி இதை ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களை போன்ற நற்செய்தி பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காகவும் பொது நலனுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோமையார் விட்டு சென்ற அந்த பணிகளை நாம் அனைவரும் இன்னும் பறந்து விரிந்து தமிழக இந்தியா முழுவதும் இதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். உலகெங்கும் சென்று படிப்பிருக்கிறார் நற்செய்தி பறைசாற்றங்கள் சொல்லியிருக்கிறார். இந்தியர்களாகிய நாம் இந்தியா முழுவதும் இயேசுவை பற்றி அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிங்கள். உங்கள் ஒத்துழைப்புக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.